Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒதேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு புது தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் வந்து இப்ப ஆஹா ஓடிடியில அவைலபிளா இருக்கு. சோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்ணல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. சோ இப்ப வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போலாம். ஒதேலா ரயில்வே ஸ்டேஷன், இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாய் ரோனக், ஈபா பட்டேல் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சம்பத் நந்தி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானல எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமான ஒதேலா அப்படின்ற ஒரு கிராமம் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு கிராமத்துல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சைக்கோ கலாரன் கடத்திட்டு போய் அவங்கள கெடுத்து கொலை பண்ணிடுறான். சோ இந்த ஒரு விஷயம் வந்து வரிசையா ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு கொலைக்காரனை வந்து யாருனாலயுமே வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற இந்த ஒரு நிலையில தான் அந்த ஊருக்கு புதுசா வர ஐபிஎஸ் ஆபீசரான படத்தோட ஹீரோ இந்த கொலைக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா அப்படின்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ஒரு கேஸ்ல இவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன அப்படின்றது எல்லாம் தான் இந்த ஒதேலா ரயில்வே ஸ்டேஷன் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில தான் இந்த மொத்த கதையும் வந்து எடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து கற்பனையும் கலந்திருக்கா என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. சாயிரோனுக்கு தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. சோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது வந்து ஒரு சீன்ல வந்து காட்டுவாங்க. சோ அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஈபா பட்டேல் தான் படத்தோட மெயின் ஹீரோயினா வந்து பண்ணிருக்காங்க. ஒரு சலவை தொழிலாளியோட மனைவியா வந்து நடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு முன்னால அவங்க நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பப்ளியான ஹீரோயினாவும் அப்புறம் ரொம்பவே தொழுத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினா வந்து நிறைய படங்களை பார்த்திருப்போம். இந்த படத்துல அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர்ல அவங்களுமே வந்து சூப்பராகவே பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க போக படத்துல இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அதிகம் பரிச்சயம் இல்லாத முகங்கள் தான். ஸோ அவங்களுமே அவங்க அவங்க ரோலை வந்து ரொம்பவே நீட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பயந்துட்டே வந்து புதுசா யாருமே கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் செய்யறது வந்து யாரு அப்படின்றத வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க சொல்லலாம். பட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் தான். ரொம்ப ரொம்ப சின்ன படம் தான். இந்த கதையோட மெயின் பிளாட் வந்து என்னவோ அதுக்கேத்த மாதிரிதான் இந்த கதையை வந்து அமைச்சு கொண்டு போயிருக்காங்க. சோ அன்வான்டான சீன்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இந்த படத்துல வந்து வைக்காம இருந்தது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கல அப்படின்னாலும் அந்த ஒரு கொலகாரம் வந்து யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நமக்குள்ள கேட்க வைக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து அடல்ட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ப்ரொஃபானிட்டியா இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும் இது ரெண்டுமே இந்த படத்துல வந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட தொடக்கத்திலேயே வந்து ஒரு பொண்ணு தலையை வெட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த ஒரு சீக்வன்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கே தோண வைக்கும். படம் முழுக்க ரத்த ஆறு அங்கங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சோ இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படம் வந்து கிடையாது. சோ அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. சோ ஓவராலா இந்த ஒரு படத்தை வந்து பாக்கலாமா வேண்டாமா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு டீசென்டான ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சுமார் அப்படின்னு சொல்லிட முடியாது. போர் அடிச்சா வேணா இந்த படத்தை ஒரு டைம் வந்து பாக்கலாம். படத்தோட டியூரேஷனும் கம்மி அப்படின்றதுனால எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிஞ்சது அப்படின்றதும் தெரியல. சோ பாக்குறதுனா பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.